ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன், சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம மழைக்கோவிலில் சாபு தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள பிரதிவி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மழைக்கோவிலில் இன்று மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். இவருக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மலைக்கோவிலுக்கு ரோப்காரில் சென்று யோகலட்சுமி நரசிம்மர் தாயார் அம்ம தரிசனம் செய்தார். இவருக்கு கோவில் நிர்வாகம் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மூலவர் யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலை சுற்றி வலம் வந்து சாமி தரிசனம் செய்தார். மகாராஷ்டிர மாநில ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு சோளிங்கருக்கு வந்து நரசிம்ம பெருமானை வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதல் மனதிலே தோன்றியது. இன்றைக்கு இறைவனை வழிபட்டிருக்கிறோம். உண்மையில் அருமையண்ணன் காந்தி அவர்களுடைய தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு வயதானவர்கள் கூட தங்கள் முதுமையிலும் இறைவனை சென்று வழிபட்டு அவனை வணங்குகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரியது. 21 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த நேரத்தில் இதே சோளிங்கருக்கு ரத யாத்திரையின் மூலமாக வந்து வழிபட்டது எனக்கு நினைவு வருகிறது. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், அப்படி எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. நீங்க எதை வேணாலும் கேட்கலாம். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று ஒருவரும் சொல்வதில்லை. வக்பாரியத்தினுடைய அதிகாரங்கள் எத்தகையவை, அது எதேச்சிகார மனப்பான்மை கொண்டவர்களிடத்திலே அது சென்று சேர்ந்துவிடும் என்று சொன்னால் எத்தகைய விளைவுகளை அது ஏற்படுத்தும் என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு சட்டமுமே எல்லோரையும் பாதுகாப்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு சார்பானதாக இருக்கக்கூடாது. அதில் என்ன தவறு என்று ஒருவரும் சொல்லவில்லையா? இந்த சட்டம் கூடாது என்று சொல்கிறார்கள், இந்த தவறினால் இது கூடாது என்று சொல்வதில்லையா? இதில் தான் முதல் முதலாக பாதிக்கப்பட்டவர்களுடைய நலனையும் சேர்த்து சட்டம் தன்னுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. இதில் யாரெல்லாம் தீவிரவாதிகள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாற்றம் இல்லாதது. நல்ல மாற்றங்கள் காலத்தால் தவிர்க்க இயலாதவை. நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற சமுதாயம் மட்டும்தான் ஒரு அற்புதமான சமுதாயமாக மாற முடியும். இதை சொல்லுபவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலே இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு உலக அரசியல் சூழ்நிலையிலும் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படாமலும் கைது செய்யப்படுகின்ற பொழுது மிக விரைவாகவும் விடுதலை செய்கின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும். அந்த கடல் எல்லை மிக குறியதாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களும் தங்கள் எல்லைக்குள் என்று சொல்கிறார்கள், நாமும் நம் எல்லைக்குள் என்று சொல்கிறோம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நிச்சயமாக காணப்பட வேண்டும், காணப்படும்.